எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பாலாஜி வெள்ளைச்சாமி. மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க அரசு மருத்துவமனைகளோட நிலை. இந்த வாரம் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் வந்து சேலம், நாமக்கல், அப்புறம் தருமபுரி, இந்த பக்கத்தில் இருக்க சிற்றூர்கள், பேரூர்கள், மாவட்ட தலைநகரங்கள் இங்கெல்லாம் வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் பண்ணார். அப்போ அந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது இங்கே நடைபெற்ற ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறார். அப்போது அவர் சொன்ன அந்த கூட்டத்தில் பேசின அந்த விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது நரகத்தை நம்ம வந்து உயிரோடு இருக்கும் போதே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஏதாவது ஒரு அரசு பொது மருத்துவமனைக்குள்ளே போயிட்டு வந்தாலே போதும், நம்ம நரகத்தை பார்த்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அந்த அளவுக்கு சுகாதாரம் இல்லாமல், சுத்தம் இல்லாத ஒரு கொசுக்கடி ஆகட்டும், கிழிஞ்சு போன பெட்டுங்களாகட்டும், அதே மாதிரி சுத்தமில்லாத நிலையில் இருக்க இந்த கழிப்பறைகளாகட்டும், அதே மாதிரி அங்கே அரசு பொது மருத்துவமனையில் அங்கே பணி செய்கிற ஊழியர்கள் வந்து நோயாளிகளை நடத்துகிற விதங்களாகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே அடித்தட்டில் இருக்க சாமானிய மக்களுக்கு ஒரு நரக வேதனையை கொடுத்துரும். அதுக்காக தான் அவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் அவர் அதை சொன்னதுக்கப்புறம் ஆளுங்கட்சியிலிருந்து பயங்கர எதிர்ப்பு. அதாவது எப்படி கமல்ஹாசன் சொல்லலாம், நாங்கள் வந்து உலக தரத்திற்கு இணையான மருத்துவ வசதிகள் நாங்கள் வழங்கிட்டுருக்கோம், எல்லா கட்டமைப்புகளும் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து நிறைய பேர் வந்து கமல்ஹாசன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி இப்போ வந்து கரண்ட் இன்றைக்கி நான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் சேலமில் இருக்க கங்கவல்லி தொகுதியோட எம்எல்ஏ திரு மருதமுத்து அவர்கள் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஆத்தூரில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். மறைந்த முன்னாள் அமைச்சர் திரு வேளாண்துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு அவர்களும் தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார். அதே மாதிரி இன்னொரு அமைச்சருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு அவர் வந்து சென்னையில் இருக்க மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கொரோனா நோய் தொற்று காலங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கண் துறை அறுவை சிகிச்சைக்காக போரூரில் இருக்க ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி திமுகவோட எம்எல்ஏ மறைந்த எம்எல்ஏ திரு ஜே அன்பழகன் அவரும் வந்து கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார். இப்போது என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த 50 ஆண்டு காலமாக வந்து இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணி நாங்கள் வந்து உலகத்திற்கு இணையான உலகத்தரமான மருத்துவ கட்டமைப்புகளை நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரும் சரி, மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் சரி, அவங்களும் வந்து தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போலோ மருத்துவமனையிலையும் காவேரி மருத்துவமனையிலையும் தான் அனுமதிக்கப்பட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி கூட வந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழ்நாடு தான் சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் வந்து சொல்லிக்கிட்டு போயிருக்கார். ஆனால் இங்கே ஒரு முரண்பாடு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஹர்ஷவர்தன் அவர்கள் சொல்லிட்டு போன இன்றைக்கி ஆளும் அதிமுக கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாரு. ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு போகல. ஏன், உண்மையாகவே அங்கே உலகத்தரத்திற்கு இணையான கட்டமைப்புகளும் வசதிகளும் சுத்தமான சூழ்நிலைகளும் அங்கே இருந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்க எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இங்கே அரசு மருத்துவமனையிலேயே போய் அனுமதிச்சிருக்கலாமே. இது இந்த இத்தனை காலங்களாக எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் படிக்கிற ஒவ்வொரு நாளேடுகள்லேயும் எம்எல்ஏக்களோ மந்திரிகளோ முதலமைச்சரோ ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ ஏதாச்சும் ஒரு நோய் தொற்று ஏற்பட்டாலோ எல்லாருமே தனியார் மருத்துவமனையே தேடி போகிறாங்க. அப்படின்னா ஏன் போகிறாங்க, அவங்க தான் சொல்கிறாங்களே உலகத்தரத்திற்கு இணையான கட்டமைப்பை நாங்கள் வச்சுருக்கோம், எல்லா மருத்துவ வசதிகளும் எல்லா மருத்துவ உபகரணங்களும் அந்த அளவுக்கு சுகாதாரமான சூழ்நிலைகள் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் அவர்களால், அதாவது அவங்க ஆட்சி பண்ணுற அரசாங்கத்தால் நடத்தப்படுற இந்த அரசு மருத்துவமனைகளில் போயிட்டு ஏன் அவங்க சிகிச்சை பெற மறுக்கிறார்கள், இதுதான் இங்கே எழுகிற கேள்வியே. அப்போது ஒன்று, அவங்க நடத்துகிற அந்த ஆளுங்கட்சி இப்போ அரசாங்கத்தில் இருக்கும்போது நடத்தப்படுற மருத்துவமனைகள் மீது, அங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மீது
அங்க வழங்கப்படுற மருத்துவ உதவிகளின் மீது, அங்க நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவுகளின் மீது அவங்களுக்கு சத்தியமா நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவங்க அங்கே போறதில்லை. இந்த ஒரு கேள்வி வந்து எந்த ஒரு சாமானியனுக்கும் கண்டிப்பாக எழும். அப்போது ஒரு எம்எல்ஏக்கே, ஒரு மந்திரிக்கே, ஒரு முதலமைச்சருக்கே அவங்களால் நடத்தப்படுற, அவங்க நிர்வாகத்தின் கீழே இருக்க அரசு மருத்துவமனைகளின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா, ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருக்கட்டும், கூலி வேலைக்கு போகிறவனாக இருக்கட்டும், மரம் வெட்டுறவனாக இருக்கட்டும், விறகு வெட்டுறவனாக இருக்கட்டும், அவெல்லாம் அடிப்படை தேவைன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனைக்கு தான் போக வேண்டியிருக்கு. அப்போது அரசு மருத்துவமனைக்கு அரசு ஊழியர்கள், அரசு மக்கள் பிரதிநிதிகளான, அரசாங்கத்தால் நியமிக்கப்படுற, மக்களால் நியமிக்கப்படுற இந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் முதலமைச்சருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின் போது, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற இந்த அடித்தட்டு மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு எப்படி வந்து ஒரு தரமான ஒரு மருத்துவ சிகிச்சை அங்கே கிடைக்கும், தரமான உணவு வசதி, உணவுகள் அங்கே எப்படி அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு சுத்தமான ஒரு அட்மாஸ்பியர், அதாவது அந்த சுற்றுப்புற சூழ்நிலை அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இதைத்தான் மக்கள் நீதிமய்ய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார், ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் நரகத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை நீங்கள் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்க அரசு பொது மருத்துவமனைகளுக்குள்ளே போயிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க நாங்கள் உலகத்தரத்துக்கு இணையாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் வந்து கொரோனா ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா செயல்பாடுகளில் வந்து ரொம்ப சூப்பராக தீவிரமாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க கொசுக்களை கூட அவங்களால ஒழிக்க முடியல. இதுதான் வந்து தற்போதைய ஆட்சியாளர்களின் நிலை, தற்போதைய அரசாங்கத்தின் நிலை, தற்போதைய அரசு மருத்துவமனைகளின் அவலம். இதைத்தான் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சொல்கிறாரு. அரசு பொது மருத்துவமனைகள் கிடையாதது, நோய் தீர்க்கும் மருத்துவமனைகள் கிடையாதது, அது நரகத்திற்கு இணையானது. ஏன்னா இது இல்லை அப்படின்னா, உண்மையாகவே அந்த கட்டமைப்புகள் இருக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சரோ அரசு பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றிருக்காங்களா அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது எந்த வகையில் இவங்கெல்லாம் செய்கிறது நியாயம், அப்போது இவங்களுக்கு மட்டும்தான் உயிர், சாமானிய மக்களுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் வேறு ஏதாச்சும் பேரா அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். மக்களே, தமிழக மக்களாகிய நீங்கள் இதை பற்றி கண்டிப்பாக இதை சிந்திச்சே ஆகணும். ஏன்னா இது வந்து நம்மளோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். எம்எல்ஏக்களும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்க போயிட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்துக்கலாம். ஆனால் நம்மலாம் நமக்காக வந்து பார்த்தா ஒரு குடும்பம் காத்திருக்கு, நமக்காக பல பேர் இருக்காங்க, நம்ம உழைச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போது, நமக்கு ஒரு நோய் தொற்றோ இல்லை ஏதோ ஏற்பட்டால் நமக்கு கதி அரசு மருத்துவமனைகள் தான். ஆனால் அந்த அரசு மருத்துவமனைகளில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் கிடைக்குதா அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.